தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து பழனி பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் நத்தம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அனுமதியின் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பி, கிழக்கு ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வருகின்றனர். அரசு மட்டுமல்ல, திமுகவை